இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வறட்சி தாங்கி வளரும் தென்னைக்கான ஆராய்ச்சி குறித்து சிவகங்கை மாவட்ட குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள் தரும் தகவல்கள் தென்னையில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம் இது எப்படின்னா தென்னைக்கு வழக்கமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து எண்பது லிட்டர் தண்ணீர் தேவை நல்லா வளர்ச்சி அடைந்த காய்க்கிற மரங்களுக்கு தேவை ஆனால் இப்போ சமீப காலமாக நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம் குறைஞ்சிட்டே வருது தமிழ்நாடு முழுக்க அப்போ வந்து தென்னை விவசாயத்துடைய பரப்பளவு வந்து குறைஞ்சிடக்கூடாது எதிர்காலத்தில் வந்து இதே அளவு தென்னை பரப்பளவு இருக்கணும் அல்லது எதிர்காலத்தில் வந்து இன்னும் தென்னை பரப்பளவை கூட்டணும் தமிழகத்தில் அப்படின்னா அப்போ வந்து நீர் ஆதாரங்கள் வந்து குறைந்த நீரை கொண்டு இதே மகசூல் எடுக்கக்கூடிய கன்றுகள் வேணும் நமக்கு அப்போ ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் தண்ணீர் தண்ணீருக்கு பதிலாக அது ஒரு நாற்பது லிட்டராகவோ முப்பது லிட்டராகவோ அது எவ்வளோ தூரம் தண்ணீர் குறைஞ்சிதுன்னா அப்போ நம்பர் ஆஃப் ட்ரீஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்போ வளர்ச்சிக்கு அப்படிங்கும்போது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தென்னையை பற்றிய ஒரு ஆராய்ச்சி வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்கூடியானது மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையம் காசர்கோடில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு சேர்ந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு ஆராய்ச்சி முன்வழிவு நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட இது ஆறாவது வருஷத்தில் இருக்குது ஆறு வருஷத்துக்கு முன்பாக இந்த ஆராய்ச்சி தொடங்குச்சு இந்த ஆராய்ச்சிக்கான பாலம் என்ன அப்படின்னா இங்கே வந்து தென்னை மரம் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் சிவகங்கை மாவட்டத்தில் தென்னை மரம் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்பாக இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் காலப்போக்கில் நீர் ஆதாரங்கள் குறைய குறைய அது ஒரு ஆயிரம் ஹெக்டேர் அளவுக்கு பரப்பளவு குறைஞ்சிருச்சு அப்போ இந்த வறட்சியினால் தென்னைகள் நிறைய பட்டு பட்டுப்போச்சு நிறையா தமிழகம் முழுக்க நம்ம பார்த்துருப்போம் சாலை ஓரங்களில் நம்ம பயணிக்கும் போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே பார்த்தோம்னா சில தமிழக முழுக்க இறங்கியாவது ஒரு பயணம் பண்ணும்போது சாலை ஓரங்களை பார்த்தோம்னா சில இடங்களில் வந்து தென்னை மரம் வந்து அப்படியே குச்சி குச்சியாக மொட்டை மேலே உள்ள மர இலைகள்லாம் பட்டு போய் மொட்டையாக நிற்கும் அது காரணம் வறட்சி தான் அந்த வறட்சியினால் வந்து எதிர்காலத்தில் தென்னை மரங்கள் பட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஆராய்ச்சியை நாங்கள் எடுத்துருக்குறோம் இதை வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலத்தில் வந்து இந்த ஆராய்ச்சியை நாங்கள் செஞ்சுருக்குறோம் அந்த ஆராய்ச்சிக்கான இடத்த வந்து தவிர்த்து குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் அங்கே மேலப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாடுகளில் இருக்கக்கூடிய உயர் ரகங்களை வந்து நாங்கள் இங்கே கொண்டு வந்துருக்கிறோம் அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய அந்த தாய்மரங்கள்லேருந்து விதைகளை சேகரித்து பத்தொம்பது நாடுகளிலிருந்து வந்து இங்கே அந்த பத்து ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு முந்நூறு நானூறு கன்றுகளை நட்டு அதுக்கான ஆராய்ச்சியை தொடங்கியிருக்கிறோம் இந்த ஆராய்ச்சி எப்படி நடக்க போகுது அப்படின்னா இவங்க தவிர்த்துரு அடிகளார் அவங்களுடைய அந்த அவங்க ஒரு இரநூறு ஏக்கரில் உள்ள தென்னை மரத்தில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நிறைய மரங்கள் அங்கேயும் பட்டுப்போச்சு அங்கே குட்டாம்பட்டி பகுதிகளில் அங்கே போய் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளாண் அறிவியல் என்ன பண்ணோம்னா அந்த வறட்சியில் தாங்க இறந்து போன கன்றுகளை அடையாளப்படுத்தி அதற்கு பக்கத்தில் உதாரணத்துக்கு ஒரு வயலில் போய் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கன்றுகள் வந்து சுத்தமாக குச்சியாகி ம வறட்சியில் இறந்து போயிருக்கும் ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் நேற்று வரைக்கும் தண்ணி பாய்ச்சின மாதிரி அழகாக இருக்கும் அப்போ அந்த மரங்கள் வந்து அந்த குணாதிசயங்கள் இருக்குங்கிறத அடையாளப்படுத்தி மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகளோட சேர்ந்து இந்த குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகளும் சேர்ந்து அந்த தாய் மரத்தை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி வைக்கக்கூடிய மரங்கள் தெரிவு பண்ணக்கூடிய மரங்கள் வந்து ஒரு இருபது மரம் அங்கே இருக்குது மேலப்பட்டிங்கிற கிராமத்தில் அந்த இருபது மரங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பத்து ஏக்கரில் தான் இந்த ஆராய்ச்சியை நாங்கள் இருக்கிறோம் இப்போ இந்த இருபது மரங்களுமே தாய்மரங்கள் இந்த தாய்மரங்கள் இருக்கக்கூடிய வித்துக்கள் எப்போயுமே வியாபாரத்துக்கு அவங்க அனுப்புகிறதில்ல அந்த வித வித்துக்களை போனால் நாங்கள் எடுத்து வந்துடுவோம் எடுத்து வந்து இந்த நர்சரியில் அங்கே உள்ளே போட்டுவிட்டு அந்த நர்சரிக்குள்ளே அந்த கன்றுகளை வளர்க்குறது வளர்த்து முதல்ல வரக்கூடிய அந்த முளை அந்த குருத்தை வந்து எடுத்து நாங்கள் கேரளாவுக்கு அனுப்பிடுவோம் காசர்கோடில் அப்போ அதில் என்னென்ன குணாதிசயங்கள் அதில் ஜெனடிக் மேக்கப் எப்படி இருக்குது அந்த குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறது அங்கே ஆராய்ச்சி அங்கே பண்ணிவிட்டு அப்போ எந்தெந்த வித்துக்களை நீங்கள் ப்ரிசர் பண்ணி வைக்கணும் அதை வந்து கலப்பணம் பண்ணுறதுக்காக அந்த அதை எங்களுக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பாங்க அந்த மரங்களை மட்டும் நாங்கள் சே க மற்ற மரங்களை வந்து அந்த குணாதிசயங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அதை சேல்ஸுக்கு கொடுத்துருவோம் விவசாயிகளுக்கு ஏன்னா அந்த அந்த மீதி இருக்கக்கூடிய மரங்களுமே நல்ல அந்த குணாதிசயங்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கிறதுனால அது சேல்ஸுக்கு போயிடுது மீதி மரங்களை வந்து நாங்கள் எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி அந்த கலப்பினரகங்களோட சேர்த்து வச்சுருக்குறோம் இது ஐந்தாவது வருடத்தில் இந்த ஆராய்ச்சி முடிஞ்சு ஆறாவது வருடத்தை நோக்கி இருக்குது அந்த பத்தொம்பது நாடுகளிலிருந்து வளரக்கூடிய அந்த ஆராய்ச்சி முடிவுகளுடைய கன்றுகள் புறாமே மிக தெளிவாக அது காய்க்கிற பருவத்துக்கு வந்துடுச்சு இப்போ அந்த காய்க்கிற பருவத்துக்கு பாலை விட்டு அந்த இதில் வந்து இங்கே நாங்கள் தெளிவு தெரிவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபிமேல் ம மரங்களை கொண்டு போய் கலப்பணம் பண்ண போகிறோம் கலப்பணம் பண்ணி அதில் வரக்கூடிய தாய் வித்துக்கள் ஒன் ஹைப்ரிட்னு சொல்லப்படக்கூடிய அந்த தாய் வித்துக்களை எடுத்து அதை இன்னொரு பிளாட்டில் நட்டுட்டு அதிலிருந்து வரக்கூடிய கன்றுகள் அதோடைய குணாதிசயங்கள் என்னென்னு பார்க்க போனோம் இப்படி இரண்டு மூன்று ஜெனரேஷன் இரண்டு தலைமுறைகளுக்கு அப்புறம் அதில் ஒரு தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு நானூறு மரங்கள்லேருந்து இப்போ இரநூறு மரமாக செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் ஆறு வருஷத்தில் அதற்கப்பறம் ஒரு நூறு மரமாக குறை குறைச்சி அதிலேருந்து நல்ல தெளிவாக வரக்கூடிய க மரங்களை குறைந்த தண்ணிகள் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நாற்பது லிட்டர் தண்ணி வச்சாலே அந்த மகசூல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தாய்மரங்களை உருவாக்கி வச்சுருக்குறோம் அது மாதிரி எதிர்காலத்தில் அதை இருபது லிட்டராக குறைச்சி அது கடைசி இந்த ஆராய்ச்சியோடைய முடிவோட ரிசல்ட் என்னென்னா அது அன்றாட ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி கொடுத்தா போதுமானது அஞ்சு லிட்டர் தண்ணி கொடுத்தாலே அது வந்து வருடத்திற்கு ஒரு முந்நூறு நானூறு நட்ஸ் தென்னை காய்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது இப்போ நூறு லிட்டர் தண்ணி கொடுத்தோம்னா எவ்வளோ காய் கொடுக்குமோ அதே ஒரு ஐந்துலேருந்து இருபது லிட்டர் தண்ணி கொடுத்தா அந்த காய்களை எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி தான் இருக்குது இப்படி செக்ரிகேஷன் மூலம் கொண்டு போய் கொண்டு போய் தான் இறுதியாக ஒரு தாய்மரத்தை ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் அப்போ இப்போ ஆறாவது வருஷத்தில் அந்த ஆராய்ச்சி இருக்குது இன்னும் வந்து எதிர்காலத்தில் வந்து அது இன்னொரு ப ப ஒம்பது பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் முழுமையான ஆராய்ச்சி ரிசல்ட் வந்துடும் அன்றைய தேதியில் வந்து எவ்வளவுதான் தண்ணி பற்றாக்குறை இருந்தால் கூட தென்னை விவசாயத்தை நம்ம நிச்சயமாக தமிழகம் முழுக்க ப்ரொமோட் பண்ணலாங்கிற ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது இதற்கு மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையம் மிகுந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க இது வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்கூடியும் நம்மளை குன்றக்கூடிய அடிகளாருடைய அந்த இடத்துல இந்த ஆராய்ச்சி நடக்கிறதுனால எங்களுக்கும் மிகுந்த ஒத்துழைப்பு இருக்குது எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ள ஒரு தென்னை கன்றுகளை நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது இது இந்த கன்று அதோடைய தாய் வித்து தான் அதாவது வந்து நாங்கள் இருபது மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த தாய் வித்துலேருந்து பெறப்பட்ட கன்றுகளை தான் இங்கே நாங்கள் உள்ளே போட்டுருக்கோம் நர்சரிக்குள்ளே அந்த நர்சரியிலேருந்து வரக்கூடிய கன்றுகளுடைய தாய் வித்துக்களை வந்து முதல் இதை வந்து ஆராய்ச்சிக்கு போக மிஞ்சிய உள்ள கன்றுகளை வந்து விவசாயிகள் கொடுக்குறோம் இந்த கன்றுகளுமே வந்து பெரிய அளவில் வந்து விவசாயத்துக்கு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் கன்று கொடுக்கிறது ஆராய்ச்சி முடிவுடைய கன்றுகள் வீட்டுக்கு இங்கே பயிற்சிக்கு வர்ற விவசாயிகள் போகிறமே வீட்டுக்கு தேவையான கன்றுகள் வேணும்னா ஒரு கன்று ரெண்டு கன்று பத்து கன்று வரைக்கும் தாராளமாக இங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம் கொன்றக்கூடிய வேளாண் அறிவியல் அதே மாதிரி இங்கே வச்சுருக்குறோம் உள்ள நர்சரியை அதை போட்டு வச்சிருக்குறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவரிய செந்தூர் குமரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு ஆறு மூன்று நான்கு பூஜ்ஜியம் எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்